எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட்டாக 400 ஓடி தான் முதல் எல்லோரையும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 24AM டீம் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர்மான ஒரு டீம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் ஆகட்டும், இல்லை அவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கும் 24AM. நான் நிறைய வாட்டி அங்கே போயிருக்கேன். ஸோ 24AM-ல ஒர்க் பண்ணுற எல்லாருமே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அட்மின் ஆகட்டும், இல்லை இந்த மூவி சம்மந்தப்பட்டவங்க ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருமே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அந்த மொத்த டீமை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து ராஜாண்ணன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து எனக்கு அவர் தெரியும். அண்டு அவர் வந்து எவ்வளோ ஒரு சினிமா மேலே வச்சுருக்கார் ஒரு லவ் அப்படின்னு வந்து யாராலையுமே அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதை விட வந்து சிவா மேலேயும் என் மேலேயும் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றி. அவர் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு டெல் ஹிம் டு ப்ரொடியூஸ் அ மூவி வாஸ் மீ, பிகாஸ் ஆஃப் த பேஷன் தட் ஹி ஹேஸ். அண்ட் இதை விட வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டீமை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்ததே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி வில் வவுச் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். இன்னும் அவர் இன்னும் 4-5 படங்கள் எனவே ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கே அவர் இவ்வளோ பண்ணிட்டார்னா, ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ரெமோவர், இதே ஹாலில் தான், அதே பிங்க் அண்ட் ரெட் தீமில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் ஐ ஹோப் உங்களோட விஷன், உங்களோட எய்ம் எல்லாமே வந்து 100% நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரிசுல் சார், ரெசுல் சார் வந்து 3 நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ ரெமோ. ஸோ ரெசுல் சார் தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு லாஸ்ட் 1 மந்த் ரிலீஸ் முன்னாடி யூஎஸில் இருந்தேன் வேறு வேலையாக. ஸோ நான் அவர் வந்து ஃபுல்லாகவே மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஷோ பார்த்தேன். ஷோ பார்க்கும்போது சவுண்ட் வாஸ் ஸோ ஆசம். அண்ட் இன்னைக்கு பேக்ரவுண்டுக்கும் அவ்வளோ ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே வருதுன்னா யுவர் அ பிக் ரீசன் சார். தேங்க்யூ ஸோ மச். பாக்கி ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோவுக்கு மொட்டை மாடியில் கதை சொல்ல வந்தார். அப்போது கதை சொல்லி ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஓகே பாக்கி இந்த படம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னேன். ஏன்னா இந்த கதையில் இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ என்னால் வந்து மியூசிக்லி ஐ தாட் ஐ கேன் கிவ் அவுட் மை பெஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ தேங்க்யூ பாக்கி. அண்ட் அவர் எந்த குவஸ்டின்ஸுமே கேட்கல. நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நான் பாட்டு தரமாட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை ஆனப்புறம் கொடுத்தா பாக்கி அதில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார் அப்படின்னு அந்த நம்பிக்கை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கைக்கு நன்றி பாக்கி. அண்டு கண்டிப்பாக உங்கள் அடுத்த படமும் நான் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ பாக்கி. சாட் சதீஷ் இந்த படம் பார்த்துட்டு நான் இம்மீடியட்டாக அவருக்கு அடித்தேன். ஏன்னா வந்து அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எல்லா லைனுமே அவர் என்ன பேசினாலும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சதீஷ் நாங்கள் திதிர் நீச்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவரோட க்ரோத் இன்னைக்கு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. ஸோ சாட்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர், ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் யூ சாட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஸ்கோருக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கும் போது நாங்களாம் சேர்ந்து அந்த 24AM ஆஃபீஸில் பார்த்தோம். பார்த்த உடனே ஐ வாஸ் ப்ளோன் ஓவர் பை ஹர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு தமிழ் பேசி நடிக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஷீ ஸ்கோர்ட் எக்ஸலண்ட்லி இன் திஸ் மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் கீர்த்தி ஃபார் ஆல் த கண்டினியூஸ் சக்ஸஸ் அண்ட் ஹோப் யூ கீப் ராக்கிங். பிசி சார், நான் வந்து பிறந்ததுலேருந்தே என்ன அவருக்கு தெரியும். சின்ன வயசில் அவர் வீட்டில் நிறையா இருப்பேன். ஸோ பிசி சார் வந்து, பிசி சார் படத்தில் வந்து அவர் கேமரா பண்ணுற படத்தில் நான் மியூசிக் பண்ணுவேன் கண்டிப்பாக அந்த டைம்லேயும் யோசிச்சதில்லை, சினிமாவுக்கு வந்ததப்புறம் யோசிச்சதில்லை. ஸோ அது சாத்தியமாக்குன இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். த சாங் விஷுவல்ஸ் அண்ட் ஹோல் மூவி வாஸ் டேக்கன் டு த நெக்ஸ்ட் லெவல் பை யூ. தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ஃபஸ்ட் இங்கே இங்கேருந்து தான் இந்த ஃபஸ்ட் சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் சைமாவில் இன்னொரு சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் தென் வி ஹேவ் அன் ஆடியோ ரிலீஸ். அது ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது ரேடியோ ஆகட்டும், இல்லை ஐடியூன்ஸ் ஆகட்டும், இன்றைக்கு வரைக்கும் அது மேலே இருக்குன்னா அதில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மியூசிக் டீம், என்னோடய பேண்ட், சிங்கர்ஸ்,
அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று சொல்லியே ஆகணும், படத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் வீடியோ விட்டோம் சிரிக்காது, அது டைரக்ட் பண்ண பிரபு ராதாகிருஷ்ணன் சாருக்கு பெரிய நன்றி. அவர் வந்து அந்த அந்த மியூசிக் வீடியோ மட்டும் டைரக்ட் பண்ண தான் நினச்சிடாதீங்க, இந்த 24M அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி எல்லா ஃபஸ்ட் டிசைன்லேருந்து இந்த கியூபிட் எல்லா விஷயங்களையுமே வந்து அவர் அவ்வளோ ஒரு மெனக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டு 24AM அண்ட் டு ரெமோ. ரூபன் வேதாளத்துக்கு அப்புறம் எங்கள் செகண்ட் படம், அவருக்கு செல்லமாக ஆர்சி ரூபன் கட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அவர் வந்து எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம் அபவுட் த ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். சேம் வித் ரெமோ, அவரோட எடிட்டிங் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, அவர் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துக்கும். ஸோ ரூபன், டு மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் டு யூ, தேங்க்யூ. இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின விக்கி ரொம்ப நன்றி. ஒரு டைரக்டராக இருந்து இன்னும் லிரிக்ஸ் வந்து நான் எப்போ கேட்டாலும் எழுதித்தரார் அண்ட் ட்ரெண்டியாக எழுதித்தரார். ஸோ தேங்க்யூ விக்கி ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர். விவேக் பிரதர் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். லிரிசிஸ் வந்து என்னோட சிங்க் ஆகிறது ரொம்ப ரேராக தான் சிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு பர்ஃபெக்ட் வேவ் லெங்க்ல செட் ஆன விவேக் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் எனக்கு ஆயிருக்கார், தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ மோர் இன் த ஃபியூச்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கு கார்த்திக் டாவியா சாங் எழுதியிருக்காரு. அவர் பை சான்ஸ் தான் அங்கே ஏஎம் ஸ்டுடியோவில் மீட் பண்ணோம், பட் செமையாக எழுதி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ, வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்புறம் என் மியூசிக் டீமில் ஹரீஷ், நான் யூஎஸில் இருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்து இங்கே ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணார் ஹரீஷ், சஷாங்க், அனந்து, அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஈவெண்ட் ஃபஸ்ட் ஈவெண்ட் ஆகட்டும் இல்லை இங்கே பண்ணதாகட்டும், சமீர் என்னோட கான்சர்ட்ஸ்லாம் பண்ணுறவர் சமீர், அவரோட ஹோல் டீம் பர்செப்ட் டீம் தான் இது பண்ணியிருக்கு. தேங்க்யூ சமீர் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அங்கே எல்ஏயில் இருக்கும் போது அங்கே டிப்ளோன்னு ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் ஜென்ரலாக நம்ம மியூசிக்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ தான் நம்ம ட்ரெய்லர் வந்துருந்தது ரெமோ. அவர் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, மேன் ஐ ஃபீல் லைக் வாட்சிங் திஸ் மூவி, மேன் திஸ் ஆசம், இஸ் லைக் தமிழ் மிஸ்ஸஸ் டாட் ஃபயர் ஆர் சம்திங் அப்படி கேட்டார். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அவரோட ஒர்க் பண்ணுற சைனா காரணங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க இந்த ட்ரெய்லரை. ஸோ யூஎஸ் வரைக்கும் இந்த ரெமோவோட ரீச் போயிருக்குன்னு சொல்லும் போது அங்கே எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது, தேங்க்யூ. அப்புறம் எங்களோட ஹீரோ எஸ்கே, அதாவது எதிர்நீச்சல் இல்லை த்ரீயில் வந்து ஒரு சின்ன ரோலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெரினான்னு வந்து எதிர்நீச்சல், அப்புறம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண மான் கராத்தே, காக்கி சட்டை எல்லாம் தாண்டி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கோல் அவர் செட் பண்ணிப்பார். அவர் செட் பண்ணுறதை விட நாங்கள் அவருக்கு செட் பண்ணிடுவோம், என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த நம்பர் ரீச் பண்ணணும், இல்லை இந்த படத்தில் வந்து அதை விட இது அதிகமாக கலெக்ட் ஆகணும், இல்லை இதுக்கு நடக்கிற பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும்னு வந்து ஒரு பிரதராக நான் வந்து அவருக்கு எல்லா படத்துக்குமே ஐ விஷ் ஃபார் இட். அண்ட் அது எல்லாமே அவர் குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிவா சக்சீட் ஆகிறது வந்து நான் சக்சீட் ஆகிற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4 படங்களுமே எனக்கு ஒரு என் கெரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரெமோ வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட திங்கிங் உங்களோட பாசிட்டிவிட்டி யாருக்குமே கெட்டது நினைக்கவே மாட்டார், அதுதான் எங்களோட பாலிசியே. எங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்தாலுமே நாங்கள் வந்து பாசிட்டிவாக ஜாலியாக அப்படியே பேசினிருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து இன்றைக்கி இந்த தேங்க்ஸ் மீட்டாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரெமோ, வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அஸ் ஐ சேட். ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிலேட் பண்ணி நான் பண்ண படம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு த ப்ரெஸ். இது 12வது படம். இந்த 12 படங்களில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்த வந்து காப்பாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக இன்னும் ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ டு சுரேஷ் சந்தா சார் ஃபார் பீயிங் அ பேக் போன் எட் அகேன் டு அன் அதர் மூவி, ஸ்பெஷலி ஃபார் ரெமோ. தேங்க்யூ சார். இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே வருது, இதை விட எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பர்த்டே இருக்க முடியாது. தேங்க்யூ டு த ரெமோ டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் சச் அ பிக் பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, உங்கள் மியூசிக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்கிளில் வந்து நிறைய ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என் மேலே வச்சுருக்கிற சப்போர்ட்டுக்கும் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் நன்றி. அதையும் நான்
காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல், எனி சக்ஸஸ் ஆர் எனி அவார்ட் என்னோடய இறந்து போன ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு நான் டெடிக்கேட் பண்ணுவேன். அரவிந்துக்கு வந்து சிவாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அண்ட் அவருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அரவிந்த் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார், கண்டிப்பாக மேலேருந்து அவர் ஹாப்பியாக இருப்பார். தேங்க்யூ. அண்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, அவங்க அவங்க எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ரெமோ டீம், தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங், அண்ட் சி யூ அட் ஹோப்ஃபுல்லி எட் அனதர் சக்ஸஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் மூவி. தேங்க்ஸ்.